அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை, மையம் என்று ஒரு கட்சி ஆரம்பித்த திரு கமல்ஹாசன் இப்போது எங்கே மையம் கொண்டிருக்கிறார்? இரண்டாவது கேள்வி, 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கானது என்றால், 2026 சட்டமன்ற தேர்தல் திரு அண்ணாமலைக்கானது என்று எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். இந்த எம்ஜிஆரை பத்தி எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, அரசியலுக்கு வந்தா நமக்கு அரசியல் பெரிய பதவி வந்துடும், நம்ம ஆட்சியை பிடிக்கலாம். எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆருக்கு ரெண்டு முக்கியமான ஒரு அவருக்கு அட்வான்டேஜஸ் இருந்தது. ஒன்று வந்து அந்த திமுகவுக்குள்ளேயே ஒரு கட்சி வளர்ந்தது அவருக்கு, அவருடைய ரசிகர் மன்றம். அது ரசிகர் மன்றம் கட்சிக்கு வெளியில் இல்லை, அவங்க பூத் மெயின்டெனன்ஸ்லேருந்து அவங்க எலெக்ஷனில் நிற்கிறதுலேருந்து அது ஒரு தனி பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே உள்ளே இருந்தது. அவர் வெளியில் வந்த உடனே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெடிமேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தது, யாருக்குமே இல்லை. நான் ரஜினியோட இதை பற்றி பேசியிருக்கேன், அவர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னபோது இதெல்லாம் பேசும்பொழுது, சார் உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லாத இந்த ரசிகர் மன்றத்தை மாத்திரம் வைத்து ஒரு கட்சி நடத்த முடியும் என்று எனக்கு தோன்றவில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. வெளியில் எல்லாரும் என்ன நினச்சாங்க, நான் அரசியலை அவர் இழுக்கிறேன்னு நினச்சாங்க. கிடையாது, அவருக்கு ஆலோசனை தான் கூறினேன் நான். அதனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு கூட்டம் வந்தாக்க நாம் ஒரு கட்சி நடத்தி விடலாம். அது மாதிரி ஏமாந்தவர் தான் கமல்ஹாசன். எங்கிட்டையும் பேசினார் அவர், பிரைவேட் கான்வர்சேஷன் தான், கொஞ்சம் சொல்லலாம் இருக்கேன். நான் கேட்டேன், சார் நீங்க 5 பேர் இருக்காங்களா சார் நீங்க நம்புற மாதிரின்னு கேட்டேன். 5 பேர். ஆனா உன் நாணயமா இல்லைன்னு சொல்றவர் முதல்ல என்னதான் கூப்பிட்டு கேட்டார். பல பேர் கேட்டிருக்கலாம், ஆனால் என்ன முதல்ல ஆரம்பத்திலே கேட்டார். நான் சொன்னேன், அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்காதீங்க சார் சொன்னேன். 5 பேர் நம்பிக்கையா இல்லைன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தா எப்படி நடக்கும்? அதனால் இதெல்லாம் ஒரு ஃபோர் தாட் இல்லாத, கற்பனை இல்லாத, பவர் கையில் வந்தால் என்ன ஆகும், என்ன மாதிரி ஆள்லாம் நம்ம சுற்றி இருக்கான், அவன்லாம் என்ன செய்வான், இந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாத ஒரு போக்கு இருக்கிறதுனால கூட்டம் சேருவதால் மாத்திரம் ஒரு கட்சி அமைக்க முடியாது என்பதை நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு சக்சஸ் ஆனது விஜயகாந்த், அவராலையும் முடியாத போச்சு. அதனால கூட்டத்தால் மாற்றம் இன்றைக்கு ஒரு கட்சி அமைக்க முடியாது என்பதற்கு கமல்ஹாசன் உதாரணம். ஆ சார், 2024 பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஈர்ப்பை காமிக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி 2026 பாஜக அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணும். சார் ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணுறது இப்படின்னு சொன்னாக்க, இப்போ ராம்தாஸ் கூட தான் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்றாரு. அன்புமணிக்கே ஒரு கூச்சமா போச்சு. இல்லை, அந்த முறை இந்த துக்ளக்கில் ஆண்டு விழாவில் அவர் அழைத்திருந்தோம், அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி பிஎம்கே சொல்லியிருக்கு. தயாரிப்பு இல்லாத அண்ணாமலையை அனௌன்ஸ் பண்றது எந்த அளவுக்கு உச்சிதம்ங்கிறத பாஜக முதல்ல, அவங்களுடைய தயாரிப்பு தான் முக்கியம். அண்ணாமலை ரெடி, கட்சி அப்படிங்கிறது பின்னால் தான் பார்க்கணும். ஓகே, அதனால் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக வர வேண்டும் என்பதில் என்னை விட தீவிரமாக யாரும் இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு வேண்டிய தயாரிப்பு இல்லை என்றால் அதன் மூலமாக நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் என் மனதில் பாஜகவினுடைய வளர்ச்சி இந்த வருகிற 2 ஆண்டுகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முடிவு ஏற்படும் என்று தோன்றுகிறது.